வணக்கம். விவேக் குக்கிங் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இங்கே நம்ம பார்க்க போகிற உணவு குறிப்பு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு சட்னி. வாழைத்தண்டு சட்னி செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. வாழைத்தண்டு சட்னி செய்ய வாழைத்தண்டை நார் இல்லாமல் சின்ன சின்ன நறுக்கி வச்சதை எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சி ஜாரில் நறுக்கி வச்ச வாழைத்தண்டை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஒரு 6 நறுக்குனா சேர்த்துக்கோங்க. 2 வெள்ளை பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி 1 இன்ச் அளவு உள்ளதை நல்லா தோல் சீவி கழுவுனதை சேர்த்துக்கோங்க. தக்காளி பழம் 2 நல்லா நறுக்குனதை சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் 6 சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் தண்ணி தேவைன்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா அரைச்சிக்கோங்க. வானொலி காஞ்சதுக்கப்புறமா 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச சட்னியை வானொலியில் சேர்த்துக்கோங்க. சட்னியோட பச்சை சுமல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. அடி பிடிக்காமல் கெண்டிக்கோங்க. வாழைத்தண்டை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த வாழைத்தண்டை சட்னியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.